இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் அந்த பாசிகள் அடர்ந்த பாறையில் மனிதன் பரிணமித்த காலத்திலிருந்து இன்று வரை தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறான். இது இயற்கை மனிதனுக்கு கொடுத்த அந்த 1.5 கிலோ மூளையின் இயல்பு. ஒவ்வொருவரினுடைய ஆர்வமும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்துகிறது. அது இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி சென்று சில மர்மங்களை கட்டவிழ்த்து வெட்ட வழியையும் காலத்தையுமே தனித்தனியாக பிரித்து விட்டது. அதுவே அந்த ஆர்வம் உச்சத்தை எட்டினால் அது மனித சக்திக்கு அப்பால் செல்கிறது. என் ஆர்வமும் மனிதன் கண்டறிந்த முப்பரிமாணத்திற்குள் அடங்காது. ஏன் 20ஆம் நூற்றாண்டின் ஈடுகிணையற்ற அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொடுத்த இந்த பிரபஞ்சத்தை விளக்கும் E=MC2 கூட அஃது அடங்காது. என் ஆர்வத்தால் எனக்கு ஏற்பட்ட விளைவு, மனுஷனோட எண்ணங்கள் மூளையில் சிக்னல்ஸாக தான் செயல்படுது. மனுஷன் இறந்தாலும் அவனோட எண்ணங்கள் என்றைக்குமே அழியாமல் அவனை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இது ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுங்கிற நியூட்டனோட விதி. இந்த எண்ணலைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற ரெண்டு துருவத்தை கொண்டு இருக்கு. இதில் மனிதனோட இயல்பு காரணமாக நெகட்டிவ் எண்ணலைகள் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துது. மனுஷன் உடம்புலேருந்து வெளிவர மின்காந்த கதிர்கள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், நம்ம வாழ்ந்த இடங்களில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். இதை இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் உதவியோடு பார்க்கும்போது வெள்ளை உருவத்தில் தெரியும். இந்த வெள்ளை உருவம் தான் நெகட்டிவ் ரேடியேஷனுக்கு மனுஷன் கொடுத்துருக்கிற போலியான உருவம். இந்த நெகட்டிவ் ரேடியேஷனை தூண்டி விடுறது மூலயமா நம்மளால் அதை உணர முடியும். இது அமானுஷத்தை பற்றின என்னோட கருத்து. என்னை சுற்றி உள்ள நெகட்டிவ் ரேடியேஷனை தூண்டிவிட்டு அதன் தன்மையை பற்றி நான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறேன். இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன்னா, ஒருவேளை நான் இங்கே இல்லாமல் போயிட்டேன்னா இங்கே என்ன நடந்ததுன்றதுக்கு இது ஒரு பதிவாக இருக்கும். மாயன் சமுதாயத்தோட தியானக்கலையை நான் 28 நாள் மேற்கொண்டதால் எனக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மெழுகுவத்தியோட வெப்பத்தை என்னால் இங்கேருந்தே உணர முடியும். ரஷ்ய விஞ்ஞானி கால் பெருடின் நெகட்டிவ் ரேடியேஷனை தூண்டி விடுறதுக்கான ஒளி அமைப்பை சிடியில் பதிவு செஞ்சார். அதுதான் இப்போது என் ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்படி தூண்டப்பட்ட நெகட்டிவ் ரேடியேஷன்ஸ் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தண்ணியை நோக்கி நியூட்ரலாக போகும்போது என்னை கடக்கிற சில எண்ணலைகளை என்னால் கேட்க முடியும். இப்போ நான் அதை மேற்கொள்ள போகிறேன். எங்கள் வீட்டில் என் லவ்வை ஒத்துக்கவே மாட்டுறாங்க. நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? அவன் போன இடத்துக்கே போயிடுறேன். அவனையும் கொண்டுட்டாங்க, நானும் சாக போகிறேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். ஐ லவ் யூ, நானும் வரேன். என்னை சுத்தி நெகட்டிவ் எண்ணலைகளோட தாக்கம் அதிகமாயிடுச்சு. இது என்ன மாதிரியே எனக்கு முன்னாடி செஞ்ச ஒருத்தனோட கடந்த காலமா, இல்லை இப்போ நான் செஞ்சிட்ருக்குற என்னோட எதிர்காலமா? இங்கே இருக்கிற பொருள்களோட நிறை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இடம் குளிர்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. Oh.
என் அலைகள் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா அலைகளும் ஒன்னோட ஒண்ணு கோர்க்கப்பட்டிருக்கு. அலைகள் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட இயக்கமே ஒன்னு ஒண்ணு சார்ந்துதான் இருக்கு. எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இடம் இல்லாம இயங்க முடியுது? இந்த பிரபஞ்சமே கேஸ்தீர் அடிப்படையில தான் இயங்குது. 1922 மார்டின் கிபன் பர்கர்ங்கிறவரு அவர் குடிச்சு முடிச்ச சிகரெட்டை அணைச்சிருந்தா 2nd உலகம் போரே வராமல் இருந்திருக்கலாம். 2007 June 27 ஒருவேளை நான் குடித்த சிகரெட்டை அணைக்காமல் இருந்திருந்தா 3rd உலக போர் ஒருவேளை நடந்திருக்கலாம். ஏதோ மர்மமான முறையில் என் காதுகளில் கேட்ட அந்த விஷயம், த யூனிவர்ஸ் இஸ் ப்ரீடிஃபைன்ட், அதாவது இந்த பிரபஞ்சம் முன்னரே எழுதப்பட்டு விட்டது என்கிற கோட்பாடு. ஆனால் இதற்கு என் 10க்கு 10 அறையும் அதில் நான் செய்த செயல் மட்டும்தான் ஆதாரம் என்று சொன்னபோது இயற்கை யாரும் விரும்பவில்லை. அவர்களை சொல்லி குற்றமில்லை, என்னாலேயே இன்னும் நம்ப முடியவில்லை. மரத்துக்கடியில் காஃபி குடிச்சிட்டு இருந்த நியூட்டன் தான் கிராவிட்டியை கண்டறிய போறோங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. என்னோட நிலையும் கிட்டத்தட்ட நியூட்டனுக்கு நேர்ந்த மாதிரி தான். மெண்டல் தன்னுடைய ஆராய்ச்சியை இந்த உலகத்துக்கு காட்டிய போது அதனை தூக்கி எறிந்தனர். 500 வருடங்களுக்கு பின்தான் தெரிந்தது இவர்தான் மரபணு அறிவியலின் துவக்கம் என்று. இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது, அதில் எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் நம் சூரியன் என்ற உண்மையை அன்றே கூறியதால் கிறிஸ்துவ மதத்தினர் புரூனோவை உயிருடன் நிறுத்திக் கொண்டனர். இதுவே என் கோட்பாடு.